முக்கிய செய்தி. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி 4% உயர்த்தப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி 4% உயர்த்தப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி 4% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை 4% உயர்த்தி அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அந்த அகவிலைப்படி என்பது 38% ஏற்கனவே இருக்கிறது. அதனை 42% தற்போது உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு மூலமாக, அதாவது கடந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வருவதாக அந்த அறிவிப்பு வாயிலாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அகவிலைப்படியை உயர்த்த வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கத்திலிருந்து தொடர்ந்து அரசுக்கு பல்வேறு தரத்தில் கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் அதனை பரிசீலித்த தமிழக அரசானது தற்போது அதனை உயர்த்தி அறிவித்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி 38% இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி என்பது தற்போது 42% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 16 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயனடைய இருக்கிறார்கள். மொத்தமாக பார்க்கும் பொழுது 16 லட்சத்துக்கும் அதிகமானோர் இந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள் இதன் மூலமாக பயனடைய இருக்கிறார்கள். இந்த அகவிலைப்படி உயர்வு மூலமாக அரசுக்கு 2,366.82 கோடி அளவிற்கு அரசுக்கு கூடுதல் செலவினமாக ஏற்படும் என்று அந்த அரசு செய்திக்குறிப்பு வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் தொடர்ந்து விடுத்து வந்த கோரிக்கை அடிப்படையில் தற்போது அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த அகவிலைப்படி என்பது 38%லிருந்து 42% உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன் தேதியிட்டு, அதாவது கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு அடிப்படையில் அதனை வழங்க அரசு திட்டமிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அரசு ஊழியர்கள், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கு இந்த உயர்வானது பொருந்தும். அந்த அடிப்படையில் 16 லட்சம் பேர் இதன் மூலமாக பயனடைய இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த அரசு இந்த உயர்வு மூலமாக, ஒதுக்கீடு என்பது மூலமாக கூடுதல் செலவினம் என்பது 2,366.82 கோடியாக இருக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.